ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா, ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் சுபா உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். அதே போல் இன்றைக்கு சுவாரஸ்யமாக அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். சூப்பர் தேங்க்ஸ் அண்ணன், நாளைக்கு அண்ணனுக்கு கமெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் வைக்கிறேன், ஏன்னா ரொம்ப அசிங்கசிங்கமான கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அண்ணன்னைக்கு கமெண்ட்ஸ், அண்ணன்னைக்கு சூப்பர் தேங்க்ஸ் மறக்காமல் சுபாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சுபா சொல்லக்கூடிய உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தும் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது வெரி பெட்டர். ஹைட்ரேட் பண்ணணும், மஸ்ட். நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன், ஹைட்ரேட் மஸ்ட்டு பண்ணுங்கள். நல்ல ஒரு எக்ஸசைஸ் எஸ் அஃப்கோர்ஸ் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும். தொப்பை இருந்தாலும் கொஞ்சமாக லைட்டாக பூசின மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நோ நோ, தொப்பை இல்லாமல் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, கணவன் மனைவி ஹாப்பிலையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒபிசிட்டி அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பிரச்சனையை ஏற்படுத்தும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிரும், ஆர்வத்தை கொடுக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்பயும் போல் மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் தான் ஆக்சுவலி ஒரு ஏஜுக்கு அப்புறம் சாப்பிட்றது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ண பழகிக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே ப்ராப்ளமே சீரியஸாகவே இருக்கவே இருக்காது. நிறைய பேர் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னா நீ இஷ்டத்துக்கு சாப்பிட்டு அது அந்த பாடியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே ரசிக்கிறதுக்கு, ச்சே நான் வந்து இந்த டிஷர்ட் போட்டேன், இந்த பிளவுஸ் போட்டேன், இந்த சல்வார் போட்டேன், இந்த ஷர்ட் போட்டேன், இது இப்போ எனக்கு சேரலை அப்படின்வாங்க. நம்ம குண்டாயிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இது எனக்கு பத்தாமல் போயிருச்சு அப்படின்வாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதே ஷர்ட்டை அப்படியே போடுற மாதிரியோ இல்லை அதே டாப்ஸை அப்படியே போட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி பாடியை நல்லா மெயின்டைன் பண்ண பழகிக்கோங்க. கண்டிப்பாக அப்படியே இருக்கப்பா என்ன சாப்பிட்றியா இல்லையா அப்படி கேட்குறதுக்கும், முதலுக்கு இப்போ நீ கொஞ்சம் சதை போட்ட மாதிரி இருக்கே அப்படின்றதுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இதை நான் ரொம்ப யதார்த்தமாக தான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். ஆக்சுவலி நடைமுறையில் இப்படியெல்லாம் ஒரு குவஸ்டின்ஸ் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். மஸ்ட்டு மெயின்டைன் பண்ண பழகிட்டீங்க, நல்ல ஒரு உணவு முறை சீரியஸாகவே கணவன் மனைவி ஹாப்பியில் முதல்ல மாதிரி நீ இல்லை அப்படின்ற குவஸ்டினே வரவே வராது. இன்றைக்கான குவஸ்டின் நம்பர் ஒன்னு, ஆக்சுவலி எனக்கு எலும்பவே மாட்டேங்குது இந்த ஒரு கம்ப்ளைண்ட்க்கு நானும் சொல்லிட்டேன். நல்ல ஒரு அயன் நீங்க ரிச் உணவுகள், நல்ல இரும்பு சத்து நிறைந்த உணவுகள், நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு, வெளியில் பாதி தான் கம்மியாக தெரியும். இதே அளவுக்கு இப்போ உங்களுக்கு ஆண்களுக்கு அங்கே வெளியில் எவ்வளோ தெரியுதோ அந்த அளவுக்கு பாதி உங்களுடைய சதைப்பகுதிக்குள்ளே இருந்து தான் வெளியில் வருது. அப்போ அதே அளவுக்கு உள்ளேயும் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு கவலையே வேண்டாம், இதை மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு பிளட் நல்ல நார்மலாக ஈவனாக அந்த நரம்புகளுக்கு நல்ல ஒரு சத்து கொடுக்குற மாதிரியும், நல்ல பிளட் ஃப்ளோ நார்மலாக ஈவனாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கும் பொழுது சீரியஸாகவே நான்ஸ்டாப்பாக நின்றுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு சேலஞ்ச் கொடுக்கலாம். நல்ல ஒரு பீட்ரூட், நல்ல ஒரு மாதுளப்பழம், நல்ல ஒரு செவ்வாழை எடுத்துக்கிறது அண்ட் நல்ல முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய காயாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் நல்ல கீரையாக இருக்கட்டும் நிறைய எடுத்துக்கிறது, நல்ல வாட்டர்மெலன், ஸோ பிளட்டு அதிகப்படுத்தக்கூடிய நிறைய உணவுகள் எக்கச்சக்கமாக இருக்குது, அப்படியே தொடர்ந்து அந்த ஹீமோக்ளோபின் லெவல் குறையாமல் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா உடம்பில் ரொம்ப இப்போ நார்மலாக ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தா கூட ப்ராக்டிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே, அதை அதிகமாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அந்த நின்றுக்கிட்டே இருக்கிறது சீரியஸாகவே நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நல்ல ஆரோக்கியமான உணவு, பிளட் ஃப்ளோ நல்ல நார்மலாக ஈவனாக போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நின்றுக்கிட்டே இருக்கும், படுத்து தூங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட படுக்கவே படுக்காது அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியை வந்து சீரியஸாகவே ஏற்படுத்தும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு உணவு எடுக்கிறீங்க இப்போ ஒரு மாதுளப்பழம் நீங்கள் டெய்லியும் காலையிலையும் நைட்டும் சாப்பிட ஒரு ப்ராக்டிஸ் ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரீங்கன்னா அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நான் ஒரு வாரம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லாதீங்க. அதுதான் சொல்கிறேன், அயன் ரிச் உணவுகள் நல்ல ஆரோக்கியமாக எடுத்தீங்க அப்படின்னா
சீரியஸாகவே உடம்புல அந்த பிளட்டு சுரக்க சுரக்க உங்களுக்கும் அந்த நல்ல ஒரு உணர்வு உணர்ச்சிகளோடு திரும்ப திரும்ப பண்ணணும், திரும்ப திரும்ப அந்த ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவியில். முடிச்சதுக்கப்புறமும், அதாவது அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகாதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு எனர்ஜி உணவுகள் தான் நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். மஸ்ட்டு ஆரோக்கியமாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த குவஸ்டின் நம்பர் 2, அடுத்த ரிப்பீட்டட் குவஸ்டின், ரொம்ப நேரம் வேணும், ரொம்ப ஹாப்பியாக வேணும், என்ன பண்ணணும், ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கேன் இந்த ஒரு குவஸ்டின். ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப நேரம் வேணும் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான உணவு முறையை ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். நான் சொல்லக்கூடிய உணவுகள் கீரைகளாக இருக்கட்டும், மத்தியான நேரத்தில் கீரைகள் நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன், அதை ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. ஒரு பசலைக்கீரையாக இருக்கட்டும், ஒரு பொன்னாங்கண்ணி கீரையாக இருக்கட்டும், புளிச்சக்கீரையாக இருக்கட்டும், முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், ஸ்பினாச், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கீரை மத்தியான நேரத்தில் சாப்பிடுங்க. சில பேருக்கு உடல் அலர்ஜிஸ் கொடுக்கும், அப்படி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் நல்ல ஒரு கீரைகள் நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிழங்குகள் நிறைய எடுத்துக்கணும். உங்கள் பிளேஸில் கிடைக்கக்கூடிய என்ன கிழங்கு, அதாவது சேனக்கிழங்கையாக இருக்கட்டும், கர்ணக்கிழங்காக இருக்கட்டும், உருளைக்கிழங்கு முதற்கொண்டு வாரத்துக்கு நல்ல பூண்டு போட்டு சாப்பிடுங்க. அண்டு மஸ்ட்டு கோரக்கிழங்கு, அமுக்குரா கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, இந்த மாதிரி கிழங்குகள் நிறைய இருக்குது. பட் எதுவுமே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்பொழுது சீரியஸாகவே உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு ஆல்மண்ட் சாப்பிட்றது, நல்ல ஒரு வால்நட் எடுத்துக்கிறது, நல்ல ஒரு முந்திரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, முந்திரி அளவுக்கு அதிகமாக வேண்டாம். மிக்சடு நட்ஸ் கொஞ்சம் பாலோடு சேர்த்து குடிக்கிறது, அண்ட் டெய்லியும் முட்டை மார்னிங் ஒரு மத்தியானம் அப்படி எடுத்துக்கிறது. ஸோ நல்ல இப்படி ஆரோக்கியமாக எடுத்துக்கிற உணவுகள். அண்ட் சீ ஃபுட்ஸ் ஆல்சோ, உங்களுக்கு மீன் பிடிக்குது, நான் வந்து நண்டு சாப்பிட்றேன், இறால் சாப்பிட்றேன், மட்டன் சாப்பிட்றேன் அப்படின்னா அது ஆரோக்கியமாக எடுத்துக்கோங்க. மட்டனில் வெறும் சதையை மட்டும் சாப்பிடாமல் குடல் குழம்பு வச்சு சாப்பிடலாம், எலும்பு சூப்பு வச்சு குடிக்கலாம் மட்டனில். ஸோ இந்த மாதிரி, அதே மாதிரி ஈரல் கிடச்சிச்சின்னா வாங்கி சுட்டு சாப்பிடலாம். இப்படியெல்லாம் ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் உடம்பில் சத்து பற்றாக்குறையாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நேரம் சீரியஸாகவே கணவன் மனைவி ஹாப்பி கொடுக்கவே முடியாது. ரொம்ப டயர்டாயிரும், எனர்ஜி லோ ஆயிரும், உடனே வெளியில் ரிலீஸ் ஆயிரும் கிளைமேக்ஸு, ரொம்ப நேரம் கொடுக்க முடியலேன்னு இப்படி ஒரு புலம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மஸ்ட்டு ஆரோக்கியமான உணவுகள். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு செவ்வாழை எடுத்துக்கிறீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மாதுளப்பழம் சாப்பிட்றீங்களா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உடம்புல ஆரம்பத்திலே சொன்ன ரத்தமும் அந்த நரம்பும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக தொடர்ந்து எப்படி நல்ல நான் ஸ்டாப்பாக பண்ண முடியும். இல்லைனா சோர்ந்து சோர்ந்து அப்படியே சுருண்டு படுத்துரும். எலும்பு அப்படின்னு கெஞ்சினாலும் எலும்பாது. ஹோப்ஃபுல்லி புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு. ஆரோக்கியமான உணவு முறை தான் நீங்கள் ஆரோக்கியமாக நீண்ட நேரம் கட்டில்ல நீங்கள் தான் ராஜா ராணியாக இருக்கணும் அப்படின்னா மஸ்ட்டு இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் நீங்கள் எடுக்கும் பொழுது சீரியஸாகவே சொல்கிறேன், நல்ல ஒரு எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் ரிப்பீட்டடாக தொடர்ந்து நான்ஸ்டப்பாக ஒரு ரவுண்டு முடிஞ்சுதா அடுத்த ரவுண்டு அப்படின்ட்டு அந்த ஒரு இடைவெளி விட்டுட்டு திரும்பவும் ஃபுல் எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் சரியாக சாப்பிடல அப்படின்னா சீரியஸாகவே அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே முடியாது. ஒரு ரவுண்டுக்கே ஒன்ன புடி என்ன புடி கதையா, ஐயோ அம்மா அப்பா ஆளை விடுங்க சாமி முடிஞ்சுதா அப்படின்ற ஒரு மைண்ட் வாய்ஸ்ன்னு நான் சத்தமாக சொல்கிறேன். அந்த மாதிரி சில பேரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும், முடிஞ்சா போதும் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் சில தருணங்கள்ல அப்படி அமையும். அது அவங்கவுங்க மனசுக்கு தெரியும், பட் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். எப்போவுமே ஹெல்த்தியான உணவு முறை, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது, க்ரியேட் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக உங்களுக்கான லைஃப் ஸ்டைல் நீங்கள் சொல்கிறது தான் கண்டிப்பாக. எனக்கு இந்த நேரத்தில் வேணும் அப்படின்னும் போது அந்த எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சரியாக சாப்பிட்லன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த எனர்ஜி வரவே வராது. ஸோ சீக்ரெட் என்ன, நம்ம ஆரோக்கியமான உணவு முறை எப்படி ஃபாலோ பண்ணுறோன்றதுல தான் நீங்கள் கேட்குற அந்த ரெண்டு குவஸ்டினும் எப்போ பார்த்தாலும் நின்றுக்கிட்டே இருக்கணும், அண்ட் ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கணும். இது ரெண்டுக்குமே என்ன வேணும், நல்ல ஒரு உணவு முறை தான் வேணும். ஸோ நான் உங்களோட வீடியோவில் பகிர்ந்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அலர்ஜிஸ் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்ல ஹெல்த்தியான ஒரு எனர்ஜியை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அண்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உட்காந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா தொப்பை சேர சேர கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிரும்.
நீங்கள் கேட்குற மனநிலை சார்ந்த கேள்விகளுக்கும் ஊட்டச்சத்தும் சுபா உங்களோட அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹீட் ஹெல்த்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்களே நியூவாக க்ரியேட் பண்ணலாம். டேக் கேர்.